அனைத்துலக சிவனடியார்களுக்கும் சித்த பெருமக்களுக்கும் சித்தர் அடியவர்களுக்கும் அடியார்க்கு அடியவர்களுக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்கர் சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 71வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலும் வாசியின் தத்துவத்தையும் வாசி உள்ள நிலைகளையும் வாழையவள் வீட்டிற்கும் இடத்தையும் அந்த அமுதத்தை பெறும் வழியையும் எப்படி என்று அவர் உணர்ந்த அந்த சத்தியத்தை நாம் போல மனிதர்களுக்கும் உபதேசிக்கிறார் கோரக்கர் ஐயா அவர்கள். அடியேன் 71வது பாடலை வாசிக்கின்றேன். வாசி என்ற புறவியது சுழிதான் மட்டம் வாழையவள் 14 வயதே ஆகும். ஊசி முனை துவாரமது உயர உண்டு ஒழுகி வரும் அமுதமது உண்பாய் மைந்தா. சூசி என்ற படர்மாயை சொல்லாதோடும் சுந்தரியால் நடனமிட்டு உன்னை சூழ்வாள். நாசி வழி எகிராது நாட்டம் கொண்டு நாதாந்த பெருவழியாம் நடனம் காரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அடியேன் திருப்பியும் இந்த பாடலை வந்து பிரித்து பொறுமையாக படிக்கிறேன், அனைவரும் கேளுங்க. வாசி என்ற புறவியது சுழிதான் மட்டம் வாழையவள் 14 வயதே ஆகும். ஊசிமுனை துவாரமது உயர உண்டு ஒழுகி வரும் அமுதமது உண்பாய் மைந்தா. சூசி என்ற படர்மாய் சொல்லாதோடும் அதை பொறுமையாக பிரித்து படிக்கணும். சூசி என்ற படர் மாயை சொல்லாது ஓடும் அப்படி சொல்லாதோடும்னா சொல்லாது ஓடும் அப்படின்னு பிரிச்சுக்கணும். சுந்தரியால் நடனமிட்டு உன்னை சூழ்வாள். நாசி வழி எகிராது நாட்டம் கொண்டு நாதாந்த பெருவழியாம் நடனம் காரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு. இப்போ இதனோட பொருளை பார்க்கலாம். வாசி என்ற புறவியது சுழிதான் மட்டம். ஸோ நாம் இப்போ அந்த சுழிதான் மட்டம்ங்கிறது அந்த சுழிங்கிறது என்னது சுழிமுனை நாடி. ஸோ நம்ம உடம்புல அந்த 3 நாடிகள் இருக்குது, வடகலை பிங்கலை சுழிமுனை. அதை அந்த நாடி வழியாக தான் நம்ம அந்த காற்றை சூரியகலை சந்திரகலை அக்னி சுழிமுனை நம்ம அதுக்கு பேர் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போவோம். ஒவ்வொரு மக்கள் சித்த பெருமக்கள் ஒவ்வொரு வகையாக பாட்டில் சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நம்ம அந்த சந்திர நாடி சூரிய நாடி சந்திரகலை சூரியகலை அக்னி காற்று அதை அப்படி சொல்லுவோம். அப்புறம் வடகலை பிங்கலை சுழிமுனை அதுதான் சுழிமுனை நாடி. அதுதான் வந்து அந்த வாசியினுடைய அந்த தத்துவம். ஸோ அந்த நாடியை பிடிச்சி சாரத்தை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்த பெருமக்கள் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வாசி என்ற புறவி. புறவிங்கிறது குதிரை. நம்ம பல பாடல்களில் ஐயாவே சொல்லியிருக்காரு குதிரையானது என்ன பண்ணும். ஒரு 2 பாடல்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், கண்முன் தெரியாமல் வேகமாக ஓடும், அடக்க முடியாது குதிரையினுடைய அந்த வேகத்தை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த குதிரை ஓட்டிங்க, அந்த லாடம் கட்டுறதும் வாங்க குதிரைக்கு. அப்போ இதை என்ன பண்ணும், நேர்கொண்ட பார்வையாக ஓடும். இப்போ இந்த இடத்துல அதை நம்மளோட மனித பிறவிகளுக்கு ஜனங்களுக்கு ஒப்புவிக்கிறதுனால நம்முடைய மனம் அந்த அலைப்பாயக்கூடிய அந்த மனதை அலைப்பாயக்கூடிய அந்த மனதை நம்ம அடக்கணும். அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த புறவிக்கு குதிரைக்கு எப்படி லாடம் கட்டி ஒரு நேர்வழியாக கொண்டு ஓட்டுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய அலைப்பாயக்கூடிய மனத்தை வந்து வாசிங்கிற குதிரை மூலமா பூட்டி அதை ஓட வச்சு நாடி வழியாக ஓட வச்சு அதை அடக்கி அதை வெற்றி கொள்ளணும். அப்போ குதிரை எப்படி ஒரே வழியாக போகுதோ அதே மாதிரி நம்ம அந்த மூச்சு பயிற்சி பண்ண வாசியை ஊத 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 நமக்கும் அந்த நேர்வழி பாதையானது கிடைத்து அன்னையவளும் அம்மை அப்பனுடைய தரிசனமும் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒப்ப நம்மளுடைய பித்திரு பெரியவர்களின் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப நம்ம ஈன்றெடுத்த தெய்வங்களினுடைய அந்த ஆசிகளுக்கு ஏற்ப நமக்கும் கிட்டும் அப்படிங்கிறது தான் சத்தியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மையான ஒழுக்கமான முறையில் நாம் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் சத்தியமாக கிடைக்கும். அடுத்தது வாழையவள் 14 வயதே ஆகும். ஸோ அந்த புறவியை நம்ம அந்த சுழிமுனை நாடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரகலையில் ஏற்றி கும்பகத்தில் அந்த பூரணத்தில் வச்சு நாம் அந்த மெய்ப்பொருளையே நினைத்து வாசியை ஊதி வர 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 நமக்கு அந்த காலங்கள் கனிந்து வரும் பொழுது ஒளியானது பிறந்து நாம்களும் அந்த ஞானத்தை அடைவோம். அப்படி அடையும் பொழுது என்றுமே 10 வயது பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த வாழை தாயானவள் நமக்கு தரிசனம் தருவாள். அடுத்தது ஊசி முனை துவாரமது உயர உண்டு.
ஸோ அந்த 10வது 9வது வாசல் நமக்கு என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். 2, 4, 5 அதுக்கப்புறம் 6, 7 மற்றதெல்லாம் அது என்ன என்னங்கிறதும் உங்களுக்கே தெரியும். ஸோ 9வது வாசல் நமக்களுக்கு இருக்குது. அந்த 10வது வாசல் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை தான் நம்ம திறந்து உள்ளே போய் அந்த அமிர்தத்தை பழகணும். ஸோ அதுக்கு உள்நாக்கு மேலேறி உன்புதுமை மெத்த உண்டு, உன்புதுமை கண்டவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகணி சித்திரையா வந்து அவ்வளோ அழகாக பாடுவார். ஸோ அந்த 10வது வாசலை திறக்கிறதுக்கு தான் நம்ம அவ்வளோ போராடுறோம், அவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். அந்த 10வது வாசல் திறந்துட்டோம்னா நம்ம அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்முடைய கர்ம வினைகளை அகன்று, நம்முடைய நோய் நகை அகன்று, நம்மளது உடலும் காயக்கல்பமாக ஆகி எல்லாம் அந்த பரம்பொருள் முண்டக கண்ணி வாளை ஆதி பராபரை வாளை அந்த தெய்வத்தை உணர்வோம். உணரும் பொழுது அந்த அன்னையானவள் நமக்கு ஆசீர்வாதம் செய்து அந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு அருள் செய்து அந்த அமுதத்தை ஈவாள். அங்கே தான் அந்த ஊசி முனை வாசல்னு சொல்லிட்டு இருக்குது. மயிர்பாலம்னு சொல்லுவோம், ஊசி முனை வாசல்னு சொல்லுவோம். அதுதான் அந்த 10வது வாசல். அந்த 10வது வாசல் வழியாக தான் நமக்கு அமிர்தமானது வரும், அந்த ஊசி முனை பாலம். அடுத்தது, ஒழுகி வரும் அமுதம் அது உண்பாய் மைதா. அந்த 10வது வாசல் வழியாக அந்த மயிர்பாய் துளூண்டு தான் இருக்கும், அது வழியாக அந்த வரக்கூடிய அந்த அமிர்தத்தை உண்பாய் மைந்தா அது அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு சக்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு. அடுத்தது, சூசி என்ற படர்மாயை சொல்லாதோடும். அப்படி நாம் அந்த அமிர்தத்தை பருகி விட்டோம் என்றால், சூசி என்ற சூசிங்கிறது அந்த ஒரு துளை, அந்த 10வது வாசல் தானே நமக்கு அடைச்சிருக்கு. அதனால தானே நம்ம கண்ணு வந்து கண்டதை பார்க்குது, காது கண்டதை கேட்குது, வாய் தவறாக பேசுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அதுதானே. ஸோ அப்போ அந்த மாயையானது விலகி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு. அந்த துளை வழியாக சுந்தரியால் நடனமிட்டு உன்னை சூழ்வாள். ஸோ அப்போ என்னாகும், அந்த ஆதி பராபரையானவள் பராசக்தியானவள் ஆதிசக்தியானவள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாள் அப்படிங்கிறாரு. நாசி வழி எகிராது நாட்டம் கொண்டு. அப்போ என்ன பண்ணணும், நாதாந்த பெருமொழியாம் நடனம் காரே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நாசி வழியாக நம்ம ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுனா நாம் அந்த மூச்சை அதுக்கு மேலே தான் விடுறோம். தேவையற்ற பேச்சு மூலியமாக, தேவையற்றதை கேட்பதன் மூலியமாக, தேவையற்றதை செய்பவதன் மூலியமாக, ஒருவரை நம்மளுடைய தீய எண்ணங்களால் அழிக்க வேண்டும் என்பதன் மூலியமாக, பணத்தாசையின் மூலியமாக, தேவையற்ற செய்கைகளின் மூலியமாக நம்மளுடைய பேச்சு அதிகமாகும் போது மூச்சு அதிகமாகும், மூச்சு அதிகமாகும் போது நம்முடைய ஆயுட்காலம் கடவுள் கொடுத்தது குறையும். ஸோ அப்போ அந்த மூச்சானது நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்புறமாக விடுறோம். ஆனால் சித்த பெருமக்களும் ரிஷிகளும் ஞானிகளும் என்ன பண்ணுவாங்க, அந்த மூச்சை வெளிமூச்சை விடுறத வந்து விட்டுட்டு உள்மூச்சாக விடுவாங்க. அதுதான் ஏககதின்னு நம்ம சிவானந்த பரமஹம்சர் ஊர்த்துவ கதிம்பாங்கார். அந்த ஊர்த்துவ கதியை பண்ண நமக்கு ஞானமானது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த நாசி வலி எகிராது, நாசி வலி வராமல் நாட்டம் கொண்டு. ஸோ அந்த சந்திரக்கலையில் ஏற்றின அந்த வாசியை வந்து கும்பத்தில் வச்சு பூரணத்தில் வச்சு நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி மெய்ப்பொருளையே தியானித்து வெளிமூச்சு வராமல் உள்மூச்சையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாதாந்த பெருவலியாம் எல்லாத்துக்கும் மேலே அந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா, அந்த வெட்ட வெளியில் அந்த நடராஜன் ஆடக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளியானது தான் இப்போ விளக்கு ஏற்றி வச்சோம்னா ஆடும். அப்புறம் ஒரே இடத்துல அப்படி நின்று எரியும் பொழுது அதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், நடராஜ தத்துவம் அந்த வெளியில் தெரியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை கலரும் தெரியும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதாசிவத்தை கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு விளக்குனுடைய அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை கூட ஒரு வகையான ஒரு பயிற்சி அப்படிம்பாங்க, ஞானத்துக்கு விளக்கு பயிற்சி அப்படிம்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருந்தீங்கனாவே அந்த நடராஜ தத்துவம் புலப்படும். அப்படி ஆடிட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மணி விளக்கு, தூங்கா விளக்கு. அதை நம்ம பார்க்கணும்னா அந்த முறையான பயிற்சி பண்ணிட்டு வந்து இறைவனை அடையிறதுக்கு வெறியோட வைராகியத்தோடு இருந்து நம்மளுடைய மூச்சை வீணாக்காமல் அதை உள்ள ஏககதியாக்கி அதை ஆட வச்சு ஊதி ஊதி மேலே எடுத்துகிட்டு வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தோம்னா எல்லாமல் அந்த பரம்பொருள் ஆடும் தரிசனத்தை நீங்களும் பார்க்கலாம் மானிடர்களே. இந்த இன்பமானது யான் பெற்ற இன்பம், நீங்களும் அது பெறுவதற்காக நான் அடியேன் உபயோகிக்கிறேன், இதை நீங்களும் செய்வீர்களாக அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்கிறாரு. எவ்வளோ
அவ்வளோ அருமையாக தான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லிட்டு அந்த கோரக்கர் ஐயா சொல்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட மகானினுடைய திருவடி பாதத்தையும் திருவடி கமலத்தையும் நம்ம போய் அவருடைய சரணம் சொல்கிறத தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸ்ரீ குருபியோ நமக. இப்பேற்பட்ட குருமார்களுக்கு நம்ம ஐயா மட்டும் இல்லை, அகத்தியர் ஐயா சொல்லியிருக்காரு, தேரையர் ஐயா சொல்லியிருக்காரு, புலிப்பாணி ஐயா சொல்லியிருக்காரு, சட்டைமுனி ஐயா அவர் முஞ்ஞானம் பின்ஞானத்தில் சொல்லியிருக்காரு, கணபதிதாசர் காகபுஜண்டர் அவருடைய பெருநூல் காவியத்தில் சொல்லாததே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட மகான்கள் வந்து நம்மளுடைய அந்த தமிழ் மரபலையும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரபலையும் அந்த சித்த மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறது அந்த இந்தியாவுக்கே மூலஸ்தானம், அது கருவறை. அப்பேற்பட்ட மண்ணில் நம்ம பிறந்ததுக்கு நம்ம வந்து மிகவும் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட இடத்துல நம்ம பிறந்துட்டு நம்ம இந்த மாதிரி சித்த குருமார்களை மறந்துட்டோம்னா நம்மளாம் மானிட பதர்கள், அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லறதுக்கே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட குருமார்களை வணங்கி சிரம் தாழ்ந்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோமாக என்று அடியன் கூறிக்கொண்டு நம்மனால் முடிந்த எளிமையான உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதை அகற்றிவிட்டு ஒவ்வொரு நொடியும் அந்த சிவாய மந்திரத்தையும் குருமார்களினுடைய போற்றிகளையும் சொல்லிக்கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவர்களுக்கு கெடுப்பதையோ தீங்கு பேசுவதையோ பொல்லாங்கு பேசுவதையோ நிறுத்திவிட்டு நல்லதையே நினைத்து நல்லதே செய்வோமாக என்று வேண்டிக் கொண்டு அனைவரிடமும் அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ குருபியோ நக. நன்றாக ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. நன்றாக ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. குருவடி திருவடி, குருவடி திருவடி.